வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தருடைய தயவினாலும் கர்த்தர் நம் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டு நம்முடைய இந்திய தேசத்திலே தினசரி பாதிப்பு 281,000 குறைவதற்கு கர்த்தர் உதவி செய்துள்ளார். இந்த கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் சற்று குறைந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சில மாநிலங்களிலே தொடர்ந்து இந்த கொரோனா பரவல் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவரை இல்லாத அளவு ஆந்திரா மாநிலத்திலே சுமார் ஒவ்வொரு நாளும் 24,171 பேர் இந்த கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஊரடங்கு முதற்கொண்டு இந்த மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஆந்திரா மாநிலத்திற்காக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய ஆந்திரா மாநிலத்திற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். தொடர்ந்து இந்திய தேசத்திலே முழுமையாக இந்த கொரோனா தொற்று பரவல் கட்டுக்கு கொண்டு வரப்பட, மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப, நம் தமிழகத்திலும் இதன் தாக்கம் குறைக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலும் தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே குறைந்து வருகிற இந்த கொரோனா பரவலுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் மனம் இறங்கி ஆண்டவரே, 400,000 அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே தற்போது அது 281,000 குறைவதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை பலி எண்ணிக்கை 4,000 அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் அந்த உயிர் பலி எண்ணிக்கை குறைக்கப்பட உதவி செய். அதே போல ஆந்திரா மாநிலத்திலே ஆண்டவரே, இன்னும் சில மாநிலங்களிலே இந்த கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆண்டவரே. இந்த ஆந்திரா மாநிலத்திலே தொடர்ந்து 24,000 அதிகமான பேர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கொரோனா பரவல் நிமித்தமாக இந்த மாநிலம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையும்படியாக இங்கே நோக்கி பார்க்கிறோம். சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைந்து வீடு திரும்ப வேண்டும். ஒருவர் கூட மரணிக்க கூடாது. அதே போல பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் சுகமாக வேண்டும் ஆண்டவரே. அதே போல தமிழகத்திலே கூட இந்த பாதிப்பு எண்ணிக்கை குறைக்கப்பட ஆண்டவரே, சீக்கிரமாக தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரே அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்பட, ஒவ்வொருவரும் நல்ல சுகாதாரமான சூழ்நிலையிலே வாழ்க்கையை தொடர நீர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாற்றத்தை உண்டு பண்ணி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.